வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லா அம்பரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தி பவத்வே சதா. இன்று டிசம்பர் மாதம் 19வது நாள் 2023. இன்று காலை நல்ல நேரம், காலை 7:45 முதல் 8:45 வரை நல்ல நேரம். பின்பு மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம். இன்று காலை யமகண்டம், 9 மணி முதல் 10:30 வரை யமகண்டம். பின்பு மாலை 3 மணி முதல் 4:30 வரை ராகு காலம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, இன்று ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் மிகவும் கவனம் தேவை. இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது, மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கன்னியில் அதாவது கேது பகவானும், மீனத்தில் ராகு பகவானும், சுக்கிரன் துலாம் ராசியிலும், புதன் செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களும் விருச்சிகத்திலும், சூரிய பகவான் தனு ராசியிலும் பிரவேசிக்கின்றார்கள். இன்றைய அதாவது சந்திரன் எங்கே சென்று கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, சதயம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவருடைய இடம் எங்கே இருக்கின்றார் அப்படின்னு பார்க்கும்போது, அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் இருக்கின்றார். உங்களுடைய கலத்திரஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி புரிகின்றார். புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய அதாவது 6வது இடத்திற்கு அதிபதி புதன். அவரும் எங்கே இருக்கா பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயுடன் பயணித்து கொண்டிருக்காருங்க. சரிங்க, மேஷராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச, உங்களுடைய ராசிக்கு இன்று அதுவும் சந்திரனுடைய நிலை இதெல்லாம் பார்க்கும்பொழுது, சுப செலவுக்கு அதிகமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்குங்க. அதாவது சுப செலவு என்று பார்த்தீங்கன்னா, அதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்வது, கல்வி சம்மந்தப்பட்ட அது படிப்பிற்காக ஒரு கடன் வாங்குவது, மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது, இதற்கெல்லாம் சொந்த செலவாக முடியாது. இந்த செலவுகளைத்தான் நம்ம சுப செலவுகள் என்று சொல்வோம். அதுக்குண்டான விஷயங்கள்லாம் இன்று நடக்கக்கூடிய சாத்தியம் அதிகமாகவே இருக்குங்க. சரி, இன்றைய தினத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை பார்க்கவும் மிக சிறப்பாகவே உள்ளது. இன்றைய தினத்தில் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சியுடன் இருப்பதால், நிச்சயமாக கலைத்துறையினருக்கெல்லாம் நல்லதொரு எதிர்காலம் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே, வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான், அவரும் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார். அதாவது ஆட்சி பலத்துடன் இருக்கின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் கலத்திரஸ்தானத்தில் செவ்வாயுடன் பயணிக்கின்றார். இதன் காரணமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடக்கும். ஒரு சொல்லுவாங்க இல்லையா, உங்களுடைய காதல் கன்சி மீட்டும் என்று சொல்லலாம். இன்று காதலை சொல்வதற்கு ஏற்ற நாளாகவும் உள்ளது. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானும் கலத்திரஸ்தானத்தில் இருப்பதால், கமிஷன்ஸ் ஏஜென்சிஸ் லைன் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்லதொரு தொகை கிடைக்குங்க. இன்னைக்கு பணவரவுகளில் நிச்சயமாக பஞ்சமில்லை என்று சொல்லலாம். இன்றைய தினம் மிக சிறப்பாகாமே, வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தாங்க. அவர் எங்கே வீற்றிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, உபஜெயஸ்தானத்தில் தொடர்ந்து வீற்றி கொண்டிருக்கின்றார். இன்று அதாவது சந்திரனுடைய நிலை வந்து தொழில்ஸ்தானத்தில் இருக்கிறார். ஸோ இதன் காரணமாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் மற்றும் அதாவது ஒரு சில சொல்லுவாங்க இல்லையா, மைக்ரேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய இடப்பெயர்ச்சிக்கோ இன்று நீங்கள் அதாவது அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அதாவது ஆவணங்கள் வந்து இப்போ வெளிநாடுக்கு போனால் நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும், அதுக்குண்டான நாளாகவும் இன்றைக்கி எடுத்துக்கலாம். இன்றைக்கி இந்த விசா அப்ளை பண்ணுறது இது மாதிரி விஷயங்களும் நடக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு இன்டர்வியூலாம் அந்த ஃபோன்லேயே ஆன்லைன்லேயே பார்ப்போம் இல்லையா, அதெல்லாம் இன்று நீங்கள் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக அது சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடல் கடந்து செல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்வதற்கோ அல்லது வந்து உங்களுடைய பிள்ளைகளை வந்து சென்று போய் பார்ப்பதற்கோ அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாம் இன்று நீங்கள் செய்தீர்கள் என்றால் ஏற்ற நாளாக அமையுதுங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே, வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்தாசமெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் தைரியமாக எந்த ஒரு முடிவினையும் நீங்கள் எடுக்கலாம். ஏதாவது ஒரு புதிய காரியத்தையும் இன்று துவங்கலாம். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து
தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து இன்றுக்கு கலந்தாலோசித்து இந்த ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இன்று செய்வதற்கு ஏற்ற நாளாக உள்ளதுங்க. இன்றைய தினத்தில் உங்களுக்கு தனாதிபதி என்ற அந்த சூரிய பகவான் இவங்களும் ரொம்ப அருமையாகவே இருக்கிறதுனால நிச்சயமாக அரசு சம்மந்தப்பட்ட காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை தருங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் ரொம்ப அருமையாகவே இருக்கின்றார். இன்று வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நிலை தான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் கோச்சாரம் என்று பார்க்கும் பொழுது. அந்த வகையிலே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசிரமம். காரணம், உங்கள் ராசியிலிருந்து எட்டாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் சந்திரன் இன்று பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அதுவும் குறிப்பாக மகம் மற்றும் பூரன் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். ஸோ இதன் காரணமாக இன்று நீங்கள் பொறுமையாகவும், அதாவது இப்போ நீங்கள் பணியிடத்தில் வந்து கொஞ்சம் வாய் நிதானம் தேவை, மேலதிகாரிகளுடைய சொல் பேச்சுக்கு நம்ம கட்டுப்பட்டு அமைய வேண்டும், இல்லைனா தேவையற்ற பிரச்சனைகளால் உங்களுக்கு பல விபரீதமான சம்பவங்கள் நிகழ்ந்துடும். அது குறிப்பாக இன்று ஒரு நாள் மட்டுமாவது கொஞ்சம் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்தீர்கள் என்றால் தேவையற்ற பிரச்சனைகள், மனசஞ்சலங்கள், குழப்பங்கள்லாம் நேரிடாது. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும், அல்லது வந்து முக்கியமான நபரை சென்று பார்த்து ஒரு கையொப்பம் அல்லது ஒப்பந்தங்களில் கையெழுத்து இட வேண்டும், இவ்வாறான பெரிய பெரிய ப்ராஜெக்ட் இதெல்லாம் செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக இல்லைங்க. காரணம், இன்றைக்கி சந்தோஷம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதுவும் பயணங்கள் மேற்கொண்டாலும் சிறு சிறு விபத்துகள் காயங்கள் ஏற்படும், அதனால் முக்கியமான விஷயமாக இருந்தால் மட்டும் சென்று வாருங்கள். கூடுமான வரை கவனம் அவசியம். இன்று நீங்கள் இறைவனை மட்டும் பிரார்த்தியுங்கள், நல்லதே நடக்கும். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாரும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உபஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி விடமுடன் இருக்கின்றார். இதெல்லாமே பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பல விதங்களின் நன்மைகள் நிகழும். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய பிள்ளைகள் வழியில் நல்லதொரு செய்திகள் உங்களுக்கு வந்து கேட்டும் சொல்லலாம். அவருடைய எதிர்காலத்திற்குண்டான ஒரு தொகையை நீங்கள் சேமிக்கலாம். இவ்வாறான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இன்று நடக்க போகுதுங்க. அதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் இன்று நேரலாம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அவரும் ஆட்சியோட இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. அந்த ஆட்சிபடத்தோடு இருக்கிறனால தான் துலாம் ராசி அன்பர்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் என்று ஒரு தைரியமும் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் இன்று கிடைக்குதுங்க. இன்றைய தினத்தில் பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் அருமையாகவே வந்து கொண்டிருக்குதுங்க. உங்களுடைய அதாவது பஞ்சம ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சியுடன் இருப்பதால் உங்களுடைய பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மன மகிழ்ச்சியும் ஒரு தெளிவும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவான் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசியிலேயே வெற்றிருப்பது மிக சிறப்பு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உபஜய ஸ்தானத்தில் தொடர்ந்து வெற்றி கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டு. உங்களுடைய சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவானும் அருமையாகவே உள்ளதால் நிச்சயமாக வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் அனைத்துமே தங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நிலை உண்டு. அதுவும் குறிப்பாக இந்த ஆன்டிக்ஸ் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம். உங்கள் வியாபாரம் பல மடங்கு கோடியாகவும் உயர்வதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்க குரு பகவான் தான். அவர் தான் உங்களை காப்பாற்றி கொண்டே இருக்கிறார் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு குரு பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையில் உள்ளாருங்க. இல்லைனா நீங்கள் இருக்கிற கஷ்டத்துக்கு நிச்சயமாக பலவித குழப்பங்களுக்கு வேறு மாதிரி ஆகியிருப்பாங்க வேறு யாராவது இருந்தால். இந்த குருவினுடைய உதவியும் குருவினுடைய பார்வை உங்களுக்கு படும்படியாக இருப்பதால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எத்தனை உடல்நலம் பிரச்சனைகள், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதனை தாங்கக்கூடிய சக்தி குரு பகவான் தங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார். இன்று குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட காரியங்களில் நிச்சயமாக அது உங்களுக்கு சாதகமாக அமையும். அவருடைய விஷயத்திற்காக நீங்கள் மெனக்கெட்டு செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், மற்றும் அவருடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு இன்னைக்கு இனிதாகவே முடியக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. இன்றைய தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கும் இன்று அருமையான ஒரு காலகட்டம். இன்றைய நாளை மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள்.
மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதாவது சந்திரனுடைய நிலை எங்கே பார்த்தீங்கன்னா உபஜய ஸ்தானத்தில் தொடர்ந்து வச்சு கொண்டிருக்கிறார், கூட ராகுவோடையும் இருக்கார். ஸோ இதன் காரணம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி உறவில் சிறு சிறு வாக்குவாதங்கள் நிச்சயமாக வந்து போகும், பொறுமை அவசியம். இதனுடைய சேர்க்கை இருக்கு இல்லையா, அந்த சந்திரன் ராகுவோடைய சேர்க்கை கொஞ்சம் கிரகண தோஷம் என்று சொல்வார்கள். அதனால் கூடுமான வரை அவர்களிடம் பேச்சு கொடுக்காதீர்கள், பொறுமையாக இருங்கள். வாக்குகளால் பிரச்சனை, அதாவது வார்த்தைகளால் வார்த்தையை விட்டுட்டோன்னா நம்ம அள்ள முடியாது என்று சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணிவிட்டு அமைதியாக இருந்தீர்கள் என்றால் பல விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றங்கள் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா. உங்கள் ராசிக்கு சனி பகவான் ஆட்சியுடன் இருக்கின்றார் ராசியிலேயே. இன்று சந்திரன் எங்கே இருக்கின்றார் என்று பார்க்கும்போது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக அதாவது மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள்லாம் சுபிட்சம் காண்பார்கள் என்று சொல்லலாம். குறிப்பாக வாக்கு தொழிலில் உள்ள இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், ஜோதிடர்கள் மற்றும் இன்னும் பலவர்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்குங்க. கவுன்சிலிங்லாம் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோகமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். இன்றைய தினத்தில் உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு பொலிவும் உற்சாகமும் நிச்சயமாக கூடும். உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்ற கிரகங்கள்லாம் மிக அருமையாகவே உங்களுக்கு உள்ளதா, ரொம்ப கணவன் மனைவி உறவிலும் நல்லதொரு இணக்கமும் புரிதலும் உண்டாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தாங்க. அப்புறம் வந்து செவ்வாய் என்ற வீடு என்று சொல்லக்கூடிய மேஷ வீட்டில் நட்போடு இருக்கார். ஸோ நிச்சயமாக மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு உதவிகரமாகவும், அதாவது நீங்கள் சொல்வதை கேட்கக்கூடிய நிலையும் உண்டு என்றால் அது இந்த அதாவது குரு பகவானால் தாங்க முடிகிறது. ஸோ குரு பகவானை இன்று நினைத்து கொண்டு உங்களுடைய காரியங்களை துவங்குங்கள், அனைத்து விதங்களிலும் தங்களுக்கு மேன்மை உண்டு. குறிப்பாக வெளிநாடு வெளி சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடிய வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.